தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் சென்று அறிவுசார் சமூகத்தை வளர்த்தெடுக்கும் நோக்குடன் பொருணை இலக்கிய திருவிழா நடத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் இன்றும் நாளையும் பொருணை இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் தமிழின் இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என ஐந்து இலக்கிய திருவிழாக்களை தமிழக அரசு நடத்துவதாக கூறினார். இந்தியாவின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்தார். இலக்கிய திருவிழாக்கள் நடைபெற உள்ளன. தமிழின் செழுமைமிகு இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என ஐந்து இலக்கிய திருவிழாக்களை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. இதில் முதல் நிகழ்வாக அன்னை மடியான பொருணை ஆற்றங்கரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கிய திருவிழா சிறந்ததொரு முயற்சி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாவேந்தர் சொன்னதற்கிணங்க நமது தமிழ் மண்ணின் செழுமைமிக்க இலக்கிய பண்பாட்டின உலகிற்கு பறைசாற்ற நடைபெறும் பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு எனது வாழ்த்துக்கள்.